ஒருத்தருக்கு ஒரு சிலரை பிடிக்கும், ஒரு சிலரை பிடிக்காது. ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒருத்தர் இருப்பார்னா அவர் இவர் தான். அந்த நாயகனைத்தான் இந்த காலையில நீங்கள் தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் பைபிள்லையே எங்க இருக்குது, ஆகாய் 2:7 இருக்குது பாருங்க. சகல ஜாதியாலும், அதாவது ஒருத்தருக்கு ஒரு சிலரை பிடிக்கும், ஒரு சிலரை பிடிக்காது, ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒருத்தர் இருப்பார்னா அவர் இவர் தான். அந்த நாயகனைத்தான் இந்த காலையில நீங்கள் தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சகல ஜாதியாலும். அங்க பாருங்க, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவா. சகல ஜாதிகள்னா ஆல் நேஷன்ஸ். ஜீசஸ் யார்? ஹூ இஸ் ஜீசஸ்? ஹீ இஸ் த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன். சகல ஜாதியாலும் எல்லாராலும் தேடப்படுகிறவர், எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒருவர். யாரும் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் அந்த விதத்தில் அவரை சொல்லவும் காண்பிக்கவும் நாம் தயாராக இருந்தோம்னா, நான் சொல்கிறேன், அகில உலகமே அவருக்கு முன் மண்டியிடும். பாட்டு படித்தோம் பாருங்க, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. நாம் மட்டும் இல்லை, முழங்கால்கள் முட்டுன்னு ஒன்று இருக்குன்னா, முழங்கால்னு ஒன்று இருக்குன்னா அது முடங்கியே தீரும். நாவுன்னு ஒன்று இருக்குன்னா அது இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணியே தீரும். ஆமென். அதெல்லாம் நடக்க போகுது, பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஆமென். நீங்கள் வேணால் பாருங்கள், சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல இந்த பூமி கத்தரை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கும். ஆமென். சில பேர் சொல்கிற மாதிரி போக போக எல்லாம் ஒஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்காதீங்க, நான் அதை நம்புறதே இல்லை. போக போக ஒஸ்ட் ஆகிறதுக்காக கிறிஸ்து வந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், இவ்வளோ வேலை பண்ணார். நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசை போல இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போக போக சிறப்பான தரமான சம்பவங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஆமென். எஸ், நாசிரியத்திலே நன்மை வந்துச்சான், நன்மை வராத ஒரு ஊரில் நன்மை வந்துச்சான். இவா வீட்டிலையா? உங்கள் வீட்டு மேலே ஒரு சாபம் இருக்கலாம், இன்றைக்கி அது உடையுது இயேசுவின் நாமத்தினாலே. ஆலையிலும் இன்றைக்கி உடையுது அந்த சாபம். உங்கள் வீட்டுக்குள்ளே நன்மை வருது, உங்கள் தொழிலுக்குள்ளே நன்மை வருகிறது. ஆமென். நன்மைகளின் நாயகன், நன்மைகளின் ஊற்று. அவர் உள்ளே வராருனா எல்லா சாபக்கடும் வெளியே போகுது. நம்ம கவனம்லாம் வேற எது மேலே வைக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், மெடிடேட் ஜீசஸ், ஸ்பீக் ஜீசஸ். அவரை கவனித்து, அவர் யார், அவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், இதுக்குள்ளேயே வந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை அறிவதே நித்திய ஜீவன். வேறு ஒன்றுமே கிடையாது. வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்னா என்ன? அவரை அறிவதே. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென்.